அனைவருக்கும் வணக்கம். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு ரொம்பவே முக்கியமான இரவுகள்லையும் பூஜைகள்லையும் ஒரு பூஜை தான் இந்த சிவராத்திரி பூஜை அப்படின்னே சொல்லலாம். சிவராத்திரி அப்படின்றது இந்த உலகமே அந்த ராத்திரியில தான் பிரபஞ்சலிங்க வடிவம் எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே பெருமை மிகுந்த, ரொம்பவும் புனிதமான, மகிமை வாய்ந்த இந்த சிவராத்திரியில என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், இந்த சிவராத்திரியோட மகிமை என்ன, இந்த சிவனுக்கு உரிய ராத்திரி அதாவது அவருக்கே உரிய ராத்திரியில நம்ம என்ன பண்ணணும், கண் விழித்து அவருக்கு விரதம் இருக்கிறதால என்ன பலன்கள் கிடைக்கும், இப்படி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுக்குரிய இந்த ராத்திரியில தான் இந்த பிரபஞ்சமே லிங்க வடிவம் கொண்ட தோற்றமாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. த்ரியோதிசி சதுர்திசி ஆகிய இரண்டு திதிகளுமே விசேஷமானவை. த்ரியோதிசி அன்னை பார்வதியின் வடிவமா பாவிக்கப்படுது. சதுர்திசி சிவபெருமானின் வடிவம் அப்படின்றது நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகா பிரளய காலத்துக்கு அப்புறமா சிவபெருமானுக்குள்ள அன்னை உமாதேவி ஒடுங்கி நின்ற தினம்தான் இந்த மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி, ஐயன் இந்த பிரபஞ்சத்தின் பெருவிழி, ரெண்டு பேருமே இணைந்து அருளிய தினம் அப்படின்றது தான் சிவனுடைய ராத்திரியான சிவராத்திரியின் பொருளாக இருக்குது. சிவனும் சக்தியும் இணைந்து அருளும் தினம் அப்படின்றதாலேயே இந்த தினம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த தினமாக பாவிக்கப்படுதுங்க. அந்த நாளில் வழிபடுறது மூலியமா வேண்டும் வரங்கள் நம்மளால பெற முடியுமா, இதற்கு புராணங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் சான்றா விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் இறைவனால அருளப்பட்டவை அப்படின்னு சொன்னா கூட அவை இறை வடிவங்களே அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு தேவதை இருக்காங்க. நான்கு வேதங்கள்ல நடு நாயகமாத்திகளும் வேத பாகம் யஜுர்வேத ஸ்ருத்ரம் இந்த ஸ்ரீ ருத்ரத்திலும் மத்தியிலும் இருக்கும் சொல் சிவன் அப்படின்றது தான். இந்த சிவ அப்படின்ற வார்த்தையை சொல்ல சகல வேதங்களையும் சொன்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாய் இருக்குங்க. எளிதில் அனைவராலும் சொல்ல முடிகிற மந்திரம் சிவ மந்திரம் தான். அந்த சிவ மந்திரத்தை தவறாம உச்சரிக்க வேண்டிய தினம் அப்படின்னு சொன்னா அது இந்த மகா சிவராத்திரி தினம். இந்த உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் தெரியாம செய்தாலும் ஒரே பலன் தான் கிடைக்கும். தெரியாம செய்யறதால நமக்கு வர வேண்டிய நன்மை தீமைகள் வராம போகாது. அதுதான் சிவராத்திரி மகிமை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்றது புராணத்தின் வேதமா இருக்கு. குரங்கு ஒண்ணு வில்வ மரத்துக்கு மேல அமர்ந்து இரவு முழுவதுமே இலைகளை பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்துச்சான். இலைகள் விழுந்த இடத்துல இறைவனின் சிவலிங்க திருமேனி ஒன்று இருந்திருக்கு. அன்றைய இரவானது மகா சிவராத்திரி. விடியும் வேலையில அறியாம செய்த வில்வார்ச்சனைக்கு இறைவன் குரங்க மறுபிறவியில சக்கரவர்த்தியா பிறக்க அருள் செஞ்சிருக்காரு. சக்கரவர்த்தியா பிறந்தவரே முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்ற அரசர். தனக்கு வாய்ந்த வரத்தை அறிந்ததும் முசுகுந்தர் வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா, அறியாம சிவபூஜை செய்த குரங்குக்கே இறைவன் இவ்வளவு பெரிய பதவியை அருள்வார் அப்படின்னா அறிந்தே சிவபூஜை செய்தால் கிடைக்கும் பலன்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் அறிந்து கொள்ள சக்கரவர்த்தியாய் பிறந்தாலும் தான் குரங்கு முகம் மாறக்கூடாது அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டாராம். அதனாலதான் நன்மைகளை அறியாம செய்தா கூட நம்முடைய நன்மைகள் எப்பவுமே நமக்கு நன்மையதான் உண்டாக்கும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவராத்திரி நாளை அறியாமல் உயிருக்கு பயந்து மரத்தில் ஏறிய வேடன் கீழே விழுந்துடக் கூடாது அப்படின்னு இரவெல்லாம் விழித்திருந்து இலை பறித்து போட்டிருக்கான். அது சிவனுக்குரிய அர்ச்சனையா மாறியிருக்கு. அதன் பலனா அவன் மறுபிறவியில ராமனையே தோழனா கொள்ளும் குக பதவியை அடைந்தான் அப்படின்றது இதனுடைய கருத்தா இருக்கு. சிவராத்திரி விரத முறைகள் அப்படின்னு தனிப்பட்ட விரதம் இருக்குங்க. சிவராத்திரி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இரவு. இது சிவனுக்குரிய மிக முக்கிய இரவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சிவராத்திரி அன்னைக்கு காலையில இருந்தே
சிவன் நாம ஜபம் செய்யணும். குளிச்சு முடிச்சுட்டு ஆலயம் போய் இறைவனாம் வழிபடணும். வீடு திரும்பி அன்றாட பணிகளை முடித்து மாலை வேளையில மறுபடியும் குளித்து வழிபாட்டுக்கு தயாராகணும். அன்றைய நாளில் 4 காலமும் பூஜைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாதவங்க ஆலயத்திற்கு போய் 4 கால பூஜைகளையும் கண்டு வணங்கலாம். உங்களால் லிங்கத்துக்கு உங்களுடைய வீட்டிலேயே பூஜை செய்ய முடிஞ்சா நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வீடுகளிலேயே இந்த பூஜைகளை செய்யலாம். ஒவ்வொரு காலத்திற்கும் வழிபட வேண்டிய முத்தர்கள், பூஜை பொருட்கள், நெய்வேத்தியங்கள் ஆகியவற்றை ஆகமத்தில் விதித்திருக்கிறபடி செய்யணுமாம். ஒவ்வொரு காலத்திற்குமான பூஜை தரிசனத்திற்கும் ஒவ்வொரு விசேஷ பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எடுத்துக்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரியானது 4 கால பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 கால பூஜையையுமே சரியாக முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு மிகப்பெரிய பேறு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. ருத்ர பரயாணமும் சிவபுராணமும் இது முதல் காலம். சிவராத்திரி இரவில் ருத்ர ஜபம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ருத்ர ஜபம் சிவனுக்குரிய பிரத்யேக ஜபமாக இருக்குங்க. சிவபெருமானின் கல்யாண குணங்களை விளக்கும் ஸ்லோகம் தான் இது. தினமும் வேத பரயாணம் செய்யும் கடமை இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ருத்ர ஜபமாவது செய்ய வேண்டும் அப்படின்றது தான் விதி. வேத பரயாணம் செய்யும் விதி இயலாதவங்க சிவபுராணம் சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க அப்படின்னு தொடங்கும் சிவபுராணம் வேதத்தின் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான உயிரினங்களையும் பிறக்கும் ஜீவாத்மா இறைவனாடையும் பரிணாம வளர்ச்சியை சொல்லி பிறவியின் பெரும் துயர சொல்லி இறைவா உன் திருவடி கண்டதால் நான் இப்பொழுது வீடு பேறு உற்றேன் அப்படின்ற சிவபுராண வரிகளை நம்ம மனம் உணர்ந்து பாடும்போது உண்மையிலேயே சிவனுடைய அருளும் சிவ தரிசனமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடியது. மாசி மாதம் பனிக்காலத்தின் முடிவாலும் வெயில் காலத்தின் தொடக்கமாக நிற்கும் வாசலாக இருக்கு. இரவில்தான் இந்த பிரபஞ்சமே லிங்க வடிவம் கொண்ட தோற்றத்தை உணர முடியுமா? அந்த பிரபஞ்ச பெருவெளிக்குள்ள நாமும் இருக்கும் அப்படின்ற நினப்போடு சிவனோடு கலந்திருக்கும் அப்படின்ற பேருணர்வை நமக்கு உண்டாக்கும் ஓர் இரவு இந்த சிவராத்திரி. மேலும் மற்ற நாட்களில் இரவு உணவு உறக்கம் இன்பம் அப்படின்னு கழிக்கும் மனித மனம் இந்த நாளில் சிவ சிந்தனையில் செயலவிடும். சிவனுக்குரிய சிவனுக்கு நிகழும் அபிஷேகங்களை காணும்போது மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். இந்த மகிழ்ச்சி அடுத்த ஓராண்டு முழுவதுமே மனமெல்லாம் நிறைந்திருக்க இந்த சிவனுடைய ராத்திரியை நம்ம கொண்டாடணும். 4 கால பூஜைகளையும் கலந்து கொண்டு இறைவனை வணங்க அப்போ நம்ம வேண்டக்கூடிய வரம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. சிவ தரிசனம் கண்டிப்பாக செய்யணும். குறைஞ்சபட்சம் வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கண் விழித்து சிவ நாம ஜபம் செய்ய வேண்டும். தவறாமல் 4 காலமும் சிவபுராணம் படிக்கணும். இவை 4 செய்ய வேண்டிய வரங்கள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. 4 கால பூஜைக்குரிய அபிஷேக திரவியங்களை கொஞ்சம் வேணும் வழங்கணும் அப்படின்னா வறுமை அகலுமா? வஸ்திரம் வழங்கணும் அப்படின்னா கேட்கும் வரம் கிடைக்கும். தீப தூப கைகரியங்கத்திற்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா சகல விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. மகா சிவராத்திரி அப்படின்றது பல கல்ப கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. பல இரவுகளிலும் செய்கின்ற பூஜையின் பலனை மகா சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்து விடும் அப்படின்றது தான் சித்தர்கள் நமக்கு சொன்ன வாக்கா இருக்கு. இந்த வருடம் மகா சிவராத்திரியானது மார்ச் 11 கடைபிடிக்கப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவனை வணங்கணும் அப்படின்னா நாம செஞ்ச எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு கரைந்து காணாம போயிடும் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்த 3 நாம எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் அப்படின்றது நம்மள பலருக்கும் தெரியாத சித்த ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. பல சதுர்யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதுல வரக்கூடிய இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து 12 சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே கரைந்து காணாம போயிடும் அப்படின்றது சிவனடியார்கள் சொல்லப்பட்ட ஒரு வாக்கா இருக்குங்க. சிவராத்திரிக்கு இவ்வளவு மகிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரிந்தோ இல்லை தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய சிவ பூஜையானது பல நன்மைகளை நமக்கு பெற்று கொடுக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியமான இந்த ராத்திரியை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.